துல்லாய்வில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம மெடிக்கல் காலேஜில் 16 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்கேன். பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு ஆய்வை செய்வார்கள். செஞ்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஆய்வுகளுக்கும் வெளிநாடுகள் இருக்கிற ஆய்வுகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 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 5 கோடி ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிப்போர்ட்னு ஒன்னு கொடுத்துதான் ஆகணும். ரிப்போர்ட் இல்லைங்க, நாங்க எதையுமே கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, இன்னுங்க 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒண்ணுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்ம மொழியியல் சார்ந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். ஆனால் அறிவியல் தளங்கள்ல 10 கோடி செலவாச்சு, ஆனா இதற்கான சரியானதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதையே தங்களுடைய கருத்தாகவே வெளியிடுவதை காண முடியும். அந்த இடத்துல தான் நேர்மை இருக்க வேண்டும். ஏன்னா நான் இந்த புத்தகத்தையே நான் தான் இதை உருவாக்கணும், முதல் எழுத்து இந்த இடத்துல என்னால உருவாக்க முடியவில்லை என்கிற சொல்லை முதலில் நான் பதிவு செய்கிறேன். இந்த நேர்மைதான் சொல்லாக்கத்தில் மிக முக்கியமானது. நான் வந்துட்டேன் உள்ள, என்கிட்ட இதை காமிச்சிட்டீங்க, நான் ஒரு சொல்ல சொல்லித்தான் தீருவேன். ஏன் சொல்ல நீங்க கேட்கலன்னா இந்த திட்டமே தவறு என்று சொல்லுவேன். நீங்கள் உருவாக்கும் சொல்லை என்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அந்த ஈகோயிஸ்டிக் பிஹேவியரை மொழி வளர்ச்சியில வைத்துள்ளவர்கள் நிச்சயமாக மொழியை வளர்க்க மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் பெரியவர்கள் அல்ல, நான் பெரியவன் அல்ல, நாம் யாருமே பெரியவர்கள் அல்ல, தமிழ் 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 மட்டும்தான் பெரியது. அதை நினைச்சுதான் இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்குறோம்.